தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்திய பாஜக நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துவேல் இணைப்பில் இருக்கிறார். முத்துவேல், கூடுதல் விவரங்கள். அதாவது தேனி மாவட்டம் பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தை இணைக்கக்கூடிய மாவட்டத்துல முக்கியமான மாவட்டமா இருக்கு. கம்பத்துல இருந்து செல்லக்கூடிய குமுளி மலைப்பாதையும் கம்பமட்டு மலைப்பாதையும் போடி வழியாக செல்லக்கூடிய போடிமட்டு மாதையும் கேரள மாநிலத்தை விரைவில் இணைக்கக்கூடிய சாலை. இந்த சாலை வழியாக வந்து ரேஷன் அரிசி வந்து அதிக அளவில் கடத்தப்பட்டு தொடர்ந்து கடத்தப்பட்டு வந்து வருகிறது. அதாவது சில சமூக உறவுகள் தமிழகத்தில் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய விலையில்லாத ரேஷன் அரிசியை கடைக்காரர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மொத்தமாக கொள்முதல் செய்வதும், அதுக்கடுத்து வாங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் அதாவது கிலோ 8 ரூபா முதல் 10 ரூபா வைக்க கொலைக்கு வாங்கி அதை ஒரு கம்பம் பகுதியில் பதுக்கி வச்சு அதை தொடர்ந்து கேரளாவுக்கு கடத்தி வரேன்னா கேரளாவில் போய் அதிகப்படியான விலைக்கு 50 ரூபாய்க்கு மேலே விற்று வராங்க. இதில் அதிக லாபங்களை இருக்க வேண்டும். இந்த ரேஷன் அரிசியை கறுக்க வேண்டிய அதாவது உணவு கருத்த தரப்பு பிரிவையும் வட்ட வளங்கள் அதிகாரிங்க அந்த பேரளவுக்கு ரைடுகளை நடத்திட்டே விட்டுறாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேரளாவுக்கு கம்பமட்டு வழியாக வந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்து புத்தமாலயம் கோட்டாச்சியர் பால் பாண்டியன் அவர்களுக்கு தகவல் கிடைச்சது. அதன் அடிப்படையில் வந்து தமிழக கேரள இலப்பதிவாளர் கம்பமட்டு சோதனைச்சாவடி கிட்ட வந்து வட்ட கோட்டாச்சியர் ஒரு சோதனை செய்யும் போது அந்த சாலை வழியாக விரைவாக வந்து ஒரு சும்மாவை தடுத்து நிறுத்தி சோதனை பண்றாங்க. அந்த சோதனையில பார்த்தா 50 கிலோ சிப்பங்களாக கொண்ட 40 மூடைகள் அதாவது அந்த சோதனை அடிக்கி வச்சு கடத்தப்படுறது தெரியவந்தது. உடனடியாக அதை ஓட்டி வந்த டிரைவரை கைது பண்ணி உத்தமாலயம் உணவு வழங்க கடப்பு போலீஸாரிடம் ஒப்படைக்கிறாங்க. அவங்க போலீஸார் விசாரணை செய்ததில் பார்த்தா அந்த அரிசியை கடத்தி போனவர் வந்து உத்தமாலயத்தை சேர்ந்த சுந்தர் என்பவர். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கிறது தெரிவிச்சிருக்காங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்த உணவு கடத்தல் குழு போலீஸார் அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க. அவர்கிட்ட கைப்பற்றப்பட்ட சுமார் 2000 கிலோ 2 டன் ரேஷன் அரிசி வந்து தமிழ்நாடு உணவு வாணிகக் கழகத்துல வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதாவது கம்பம் பகுதியில வந்து ரேஷன் அரிசி கடத்தல் என்பது தொடர் கதையாக இருந்துட்டு இருக்குது. அதுல குறிப்பா வந்து பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொறுப்பாளர் வந்து ரேஷன் அரிசியை கடத்தது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.